அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கார்கில் போர் வெற்றி தினமான இன்று இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களின் பெருமைகளை எடுத்துரைத்த பிரதமர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா திறம்பட எதிர்கொண்டு வருவது குறித்தும் விளக்கினார். எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் மிகவும் விசேஷம் நிறைந்தது ஆகும். இன்று கார்கில் போர் வெற்றி தினமாகும். 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய இராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரத நாட்டின் பூமியை அபகரிக்கவும் உள்நாட்டில் நிலவி வந்த பூசல்களிலிருந்து தங்களது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பாகிஸ்தான் கார்கிலில் வெற்று சாகசத்தை கட்டவிழ்த்து விட்டது என்று பிரதமர் கூறினார். பயரு அஹாரான் சப் காஹூச்சோ ஜோஹர் ஹித் அன்ஹித் தாகுச்சோ என்ற பழமொழியை குறிப்பிட்ட பிரதமர் அனைவருடனும் வன்மம் பாராட்டுவதுதான் தீயோரின் இயல்பாகும் என்பதே இதன் பொருள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நட்பு கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமைத்தனத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தியதாகவும் ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை மக்கள் சமூக ஊடகத்தில் ஹேஷ்டாக்கில் நினைவு கூறி வருவதாகவும் பாரத அன்னைக்கு இப்படிப்பட்ட சத்புத்திரர்களை ஈன்றளித்த இந்திய இராணுவ வீரர்களின் தாய்மார்களுக்கு தாம் வணக்கங்களை காணிக்கையாக்குவதாகவும் பிரதமர் கூறினார். हम सभी को याद है कि गांधी जी ने हमें एक मंत्र दिया था. उन्होंने कहा था कि यदि कोई दुविधा हो कि तुम्हें क्या करना है तो तुम भारत के उस सबसे असहाय व्यक्ति के बारे में सोचो और स्वयं से पूछो कि क्या तुम जो करने जा रहे हो उससे उस व्यक्ति की भलाई होगी. कारगिल ने हमें दूसरा मंत्र दिया है. कोई महत्वपूर्ण निर्णय लेने से पहले हम ये सोचें कि क्या हमारा ये कदम उस सैनिक के सम्मान के अनुरूप है जिसने उन दुर्गम पहाड़ियों में अपने प्राणों की आहुति दी थी. महात्मा गांधी அடிகளின் கருத்தியலை முன்னெடுத்து சென்ற அடல் அவர்கள் கார்கில் போரின் போது நமக்கெல்லாம் மற்றும் ஒரு மந்திரத்தை அளித்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். போர் நிலவும் சூழல்களில் நாம் செய்யும் செயல்களும் பேசும் வார்த்தைகளும் எல்லையில் நெஞ்சுரத்தோடு இருக்கும் இராணுவ வீரர்களின் மனோபலத்தின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மனோபலத்தின் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஒரு சிலர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் நாட்டுக்கு கேடு தரும் கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறு என நிரூபித்து காட்டியிருப்பதாகவும் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் விகிதம் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்தே இருப்பதாகவும் இறப்பு விகிதமும் கணிசமான அளவிற்கு குறைந்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும் பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர் முகக்கவசம் அணிதல் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல் தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்முவில் இருக்கும் திரேவா கிராம பஞ்சாயத்தின் தலைவர் பல்பீர் கவுர் 30 படுக்கைகள் கொண்ட கொரோனா தடுப்பு தனிமைப்படுத்துதல் மையத்தை ஏற்படுத்தி மக்கள் கைகளை கழுவ தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோல் காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவரான ஜைதுனா பேகம் என்பவர் தனது பஞ்சாயத்தில் வாழும் மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் முகக்கவசங்கள்
ஆகியவற்றை விநியோகம் செய்ததோடு நடவுக்கான விதைகளையும் ஆப்பிள் செடிகளையும் வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காஷ்மீரில் அனந்த்நாக் ஊராட்சி தலைவர் முகமது இக்பால் என்பவர் 50,000 ரூபாய் செலவில் தானே முயன்று ஒரு கிருமிநாசினி தெளிப்பான் கருவியை வடிவமைத்து உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும் இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர் மணிப்பூர் அசாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களைக் கொண்டு தண்ணீர் பாட்டில்கள் டிஃபன் பாக்ஸுகள் ஆகியவற்றை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் பிஷன்பூரில் இப்போதெல்லாம் 30-க்கும் மேற்பட்ட குழுக்கள் இணைந்து லெபன் கிராஸ் எனப்படும் எலுமிச்சை பொருட்களை விளைவித்து வருவதாகவும் 4 மாதங்களில் அது விளைந்து பயிராகி எண்ணெய் சந்தைகளில் அவை நல்ல விலைக்கு விற்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லே லடாக் கட்ச் பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு வறண்ட நிலத்தின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட பாதாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சூரிய சக்தியால் இயங்கும் உலர்த்தி மற்றும் வெப்பமுண்டாக்கி கருவிகள் மூலம் மக்கள் சுகாதாரமான முறையில் உலர்த்தி விற்பனை செய்வதாகவும் டிராகன் பழங்களை பயிர் செய்வதில் பாராட்டத்தக்க முயற்சிகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஜெய்ப்பூர் மற்றும் புவனேஸ்வர் சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு தற்போது தங்களது கிராமத்திலேயே முத்துக்களை விளைவிக்க தொடங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பயிற்சிகளும் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த சில நாட்களில் வரும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 7 ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்தியாவின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் வளமையை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டுமென்றும் இதன் மூலம் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பள்ளி இறுதித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் ஹரியானாவின் பானிபட் பகுதியைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவைச் சேர்ந்த உஸ்மான் சையப் என்ற மாணவருடனும் பிரதமர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த மாணவி கன்னிகாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். கன்னிகாஜி வணக்கம். வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் யுவர் கிரேட் சக்சஸ். தேங்க் யூ சார். வென் ஐ ஹியர் ஆஃப் நமக்கல் ஐ திங்க் ஆஃப் த ஆஞ்சநேயர் டெம்பிள். எஸ் சார். Now I will also remember my interaction with you. Yes, sir. So, congratulations again. Thank you, sir. You would have worked very hard for exams. How was your experience while preparing? I was working hard from the start, so I didn't expect this result, but I have written well, so I will get a good result. What were the expectation? 485 or 486, like that I thought, sir. And now? 490. So, what is the reaction of your family members and your teachers? They were so happy and they were so proud, sir. Which was your favorite subject? Mathematics. Oh, and what are your future plans? I am going to become a doctor, if possible, in ASMC, sir. Mm-hmm. And your family members are also in a medical profession or somewhere else? No, sir. My father is a driver, but my sister is studying MBBS, sir. Arava? So, first of all, I will do the pranam to your father, who is taking lot of care of your sister and yourself.
It's a great service he is doing. Yes, sir. And it's an inspiration for all. Yes, sir. So my congratulations to you, your sister and your father and your family. Thank you, sir. இதன் பின்னர் இந்தியாவிலிருந்து 7 கடல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள சிறிய நாடான சூரினாம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இன்றைய சூழ்நிலையில் சூரினாம் நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் 5வது தலைமுறையாக அங்கு வசித்து வருவதாக தெரிவித்தார். சூரினாம் நாட்டில் வசிப்பவர்களில் 4 பேரில் ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் போஜ்புரியின் வழக்கு மொழியான சர்னாமி என்ற மொழியை பேசி வருவதாகவும், இந்த கலாச்சார தொடர்புகள் இந்தியர்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் விஷயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் நோய்கள் பெருகும் அபாயம் இருப்பதால் மக்கள் தூய்மையின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேத கஷாயம் போன்றவற்றை மக்கள் அருந்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று ஒருபுறம் பெரும் சவாலை ஏற்படுத்தி வரும் நிலையில், அசாம், பீகார் போன்ற மாநிலங்களில் கடும் வெள்ளமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம், மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே தாம் வலியுறுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். 1st August லோக்மான்ய திலகரின் 100வது ஆண்டு நினைவு நாள் வருகிறது என்றும், அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை நம் அனைவருக்கும் உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் உடல் நலத்தை பராமரித்து தங்களது குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமென்றும், எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளை முன்னிட்டும் தாம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.